சந்திரநாதன் சார் வந்து பலமுறையாக சந்திச்சிருக்கேன். அதாவது அவரோட கமல் சாரோட அஞ்சு படம் பண்ணியிருக்கேன். நான் அவர் ஐயா இருக்கிறத அவரை கமல் சந்திரநாதன் சாரை மீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அவர் வந்து கோபப்பட்டோ இல்லை வேறு விளையாட்டுத்தனமாக பேசியோ நான் பார்த்ததே இல்லை. லைஃப்பில் ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு மனுஷன், அதாவது ரொம்ப நிதானமானவர், நேர்மையானவர், ஒரு எப்பவுமே அமைதியானவர். அவர் சத்தமாக பேசி கூட நான் பார்த்ததே இல்லை. ஒபீடியன்ட் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டிருக்கேன். அதான் ஒரு வேலைக்குன்னு போனால் அது கமல் சாருடைய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, அந்த டை கட்டிக்கிட்டு தான் அவர் போயிருக்காரு. டை இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர், பல விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதாவது ஒரு தொழிலாளி வர்றவங்க வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம், எப்போ வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்கன்றது அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். ஆனால் அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஒரு முதலாளியே முதல்ல வந்தவொடனே அவர் டைம் போட்டு கையெழுத்து போடுறது நான் பார்த்தது ஒரே ஒரு அப்படி ஒரு அந்த ரெபிடண்டான ஒரு அவரை இழந்து வேறு குடும்பத்தாருக்கு இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள், இந்த ஆத்மா சாந்தி அடைவங்கள். சாருக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே ஆளுக்கே சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு எல்லாமே இருந்தவர். ஸோ கமல் சார் வந்து மறுபடியும் ஒரு அவருடைய அப்பாவை இருந்த மாதிரி, அவருடைய ஆசானை இருந்த மாதிரி, அவருடைய அம்மாவை இருந்த மாதிரி, மறுபடியும் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்த மாதிரி, அந்த மாதிரியே இருந்தவர் கமல் சாருக்கு. இன்னுமே கமல் சாருக்கு நாம் எல்லோரும் தான் அவர் துணையாக இருக்கணும். நேரத்தை நிரப்பணும். நன்றி.